வணக்கம் நண்பர்களே, வில்லேஜ் சரவடி சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன சமையலை பார்க்க போகிறோம்னா, காணா கத்த மீன் வறுவல் செய்ய போகிறோம். வாங்க போவோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுத்துங்க. இப்போ பாருங்க, மீனை கழுவிக்கிறோம். இதில் பாருங்க, நம்ம உப்பு போட்டு க்ளீன் பண்ணி போகிறோம். ஏற்கனவே ரெண்டு டைம் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம்னா அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போயிடும். அவ்வளோதான்பா. என்னன்னா காணாங்கத்தா மீன் வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கிறோம். மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறோம்பா. மஞ்சாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன். தனியாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன். கரம் மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன்ப்பா. உப்பு வந்து தேவையான அளவுப்பா. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு கழுவிருக்கோம். சைடில் இது மாதிரி வந்து ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கணும். இதில் வந்து மசாலா ஏறுறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது போல் இருக்கணும். ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறோம்ப்பா மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது மசாலாவை நல்லா கலக்கிறோம். இதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்காங்க. அப்போதான் மீனில் வந்து மசாலா ஏறும். தண்ணி லைட்டாக சேர்த்துக்கிறோம்ப்பா. மசாலா ஏற்றுறோம்ப்பா. இது மசாலா ஏற்றிட்டு ஒரு கால் மணி நேரம் இல்லைனா ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க. அப்போ தான் வந்து மசாலா ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா எல்லாமே சூப்பராக ஏற்றி வச்சு பாருங்கள் மீனுக்கு. இப்போ ஒரு அரை மணி நேரம் இல்லை கால் மணி நேரம் ஊற வைங்க. பாருங்க, தவா வச்சுக்கிறோம் பாருங்க. நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. அருமையாக இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருப்பா. மெதுவாக திருப்பி விட்டுக்காங்க. இது மாதிரி வந்து சூப்பராக கலராக இருக்கணும். மேலே எண்ணெய் போட்டுக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருப்பா. ரெடி ஆகிடுச்சா? டேஸ்ட் பண்ண போகிறோம். இல்லை பார்த்தீங்களாண்ணா, புரத சக்தி வந்து அதிகமாக இருக்குது. நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குதும்மா. சூப்பராக இருக்குதுப்பா. அருமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது போல் நீங்களும் வீட்டில் சமைச்சு சுவைச்சு போகிறங்க. ஓகே, பாய் பாய். வீட்டில் நீங்களும் சமைச்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாபா.